الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ولا تأكلوا أموالكم بينكم بالباطل وتدلوا بها إلى الحكام لتأكلوا فريقا من أموال الناس بالإثم وأنتم تعلمون. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நபிகள் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி குறிப்பிட்டார்கள், இதா மாத இப்னு ஆதம இன் கதஅ அமலுஹு இல்லா பி ஸலாஸி, ஆதமுடைய மகன் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுக்கும் உலகத்துக்குமான தொடர்பு என்பது துண்டிக்கப்பட்டு விடுகிறது. எல்லா விசலாசின் மூன்றை தவிர, மூன்று மட்டும் அவனுடைய மரணத்திற்கு பின்னாலும் அவனுக்கு பலன் தரும், பிரயோஜனம் தரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதில் ஒன்று சதகத்துல் ஜாரியத்து, நிரந்தரமான தர்மம். நிரந்தரமான தர்மம் என்று முதல் காரணம் சொன்னார்கள். இரண்டாவது இல்முன் யன்தஃஉ பிஹி, பலன் தரக்கூடிய கல்வி, அதுவும் அவருடைய மரணத்திற்கு பின்னால் அவருக்கு பிரயோஜனத்தை தரும். மூன்றாவது வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, நல்ல குழந்தை அவருக்காக வேண்டி செய்யக்கூடிய துஆ, அதாவது மரணித்து விட்ட தந்தைக்காக வேண்டி மகன் செய்யக்கூடிய துஆ, மகள் செய்யக்கூடிய துஆ அவருடைய மரணத்திற்கு பின்னாலும் அவர்களுக்கு கிடைக்கும். நம்முடைய பிள்ளைகள் நமக்காக வேண்டி செய்யக்கூடிய துஆ நாம் மரணித்ததற்கு பின்னாலும் கிடைக்கும் என்று இந்த மூன்று விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஒன்று சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமான தர்மம். இந்த நிரந்தரமான தர்மம் என்றால் என்ன என்பதற்கு அறிஞர் பெருமக்கள் விளக்கம் சொல்லுகிற பொழுது, உலமாக்கள் விளக்கம் சொல்லுகிற பொழுது, ஒருவர் தன்னுடைய சம்பாத்தியத்தில் இருந்து உருவான சொத்துக்களை பொதுமக்களுக்காக வேண்டி, பள்ளிவாசலுக்காக வேண்டியோ அல்லது மதரசாக்களுக்காக வேண்டியோ அல்லது பொதுமக்களின் பயன்பாடுகள் எதுவாக இருக்கிறதோ அவைகளுக்காக வேண்டி எதையெல்லாம் அவர் வக்ஃபு செய்திருக்கிறாரோ அவைகளின் மூலமாக மக்கள் எத்தனை காலங்கள் பலன் பெறுகிறார்களோ அதுவரை அதை கொடுத்தவருக்கு நிரந்தரமாக அதனுடைய நன்மைகள் போய்கொண்டே இருக்கும். அவர் மரணித்ததற்கு பின்னாலும் ஒருவர் பள்ளிவாசலுக்காக வேண்டி இடம் கொடுத்திருக்கிறார், அந்த இடத்தில் பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது என்றால் அங்கு பள்ளிவாசல் இருக்கும் காலமெல்லாம், தொழுகும் காலமெல்லாம் அந்த இடத்தை யார் கொடுத்தார்களோ அவர்களுக்கு அதனுடைய நன்மைகள் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும்.
ஒருவர் மதரசாவுக்காக வேண்டி ஒரு இடம் கொடுத்திருக்கிறார், ஒரு தோட்டம் கொடுத்திருக்கிறார், அல்லது வேறு ஏதாவது சொத்துக்களை கொடுத்திருக்கிறார், அதன் மூலமாக அந்த மதரசா பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால், எதுவரை அவர்கள் அதன் மூலமாக பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காலம் வரை அதை கொடுத்தவர் மரணித்து போயிருந்தாலும் சரி, அதனுடைய நன்மைகள் தொடர்ந்து அவருக்கு போய்கொண்டே இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது இதற்குத்தான் சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமான தர்மம். இவருடைய மரணத்திற்கு பின்னாலும் அது இவருக்கு நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதனுடைய அடிப்படையில் தான், இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் தான் நம்முடைய முன்னோர்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் பள்ளிவாசலுக்காக வேண்டி சொத்துக்களை கொடுக்கிறார்கள், மதரசாக்களுக்காக வேண்டி சொத்துக்களை கொடுக்கிறார்கள், இன்ன பிற பொது காரியங்களுக்காக வேண்டி தங்களுடைய சொத்துக்களை பராமரிப்புகளை தன்னுடைய செல்வங்களை கொடுக்கிறார்கள். வக்ஃபினுடைய அடிப்படையில் கடைகளை கொடுக்கிறார்கள், வீடுகளை கொடுக்கிறார்கள். நிரந்தரமாக ஒரு மஸ்ஜிதும் ஒரு மதரசாக்களும் பலன் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இது முந்திய காலங்கள் தொட்டு தொடர்ந்து இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் பராமரிப்பதற்கு என்று ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது முந்திய காலத்தில். இஸ்லாமிய சமூகத்திற்கு பள்ளிவாசல்களுக்காக வேண்டி அல்லது மதரசாக்களுக்காக வேண்டி அல்லது தர்காக்களுக்காக வேண்டி இஸ்லாமிய அமைப்புகள் மதரசாக்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அவைகளுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட சொத்துக்களை எல்லாம் பராமரிப்பதற்காக வேண்டி ஒரு வாரியம் அமைக்கப்பட்டது. அதற்குத்தான் இன்றைக்கு நாம் வக்ஃபு வாரியம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இவைகளை எல்லாம் பராமரிப்பதற்காக ஆரம்ப காலங்களில் இதனுடைய பராமரிப்பினுடைய நிலை என்பது வேறு விதமாக இருந்தது. எப்படி இருந்தது என்றால், யார் பள்ளிவாசலுக்காக வேண்டிய சொத்துக்களை தந்திருக்கிறார்களோ அவர்களே அந்த இடத்தை பராமரிப்பார்கள். அதிலிருந்து வரக்கூடிய லாபங்களை மட்டும் பள்ளிவாசலுக்கு கொடுத்துக் கொள்வார்கள். உதாரணத்துக்கு ஒருவர் பள்ளிவாசலுக்காக வேண்டி ஒரு தோட்டத்தை வக்ஃபு செய்திருக்கிறார் என்றால், அந்த தோட்டத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய லாபங்களை மட்டும் பள்ளிவாசலுக்கு கொடுத்துக் கொள்வார். ஆனால் அதை பராமரிக்கக்கூடிய பொறுப்புகள் யாரிடத்தில் இருக்கும் என்றால், அதை யார் கைவசம் வைத்திருக்கிறார்களோ, யார் வக்ஃபு செய்தார்களோ அவர்களுடைய கைவசத்திலேயே அது இருக்கும். இவர்களுக்குத்தான் அன்றைய காலத்தில் முத்தவள்ளி என்று பெயர் வைக்கப்பட்டது. இவர்களுக்குத்தான் இந்த சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய யார் பள்ளிவாசலுக்கும் மதரசாக்களுக்காக வேண்டியும் இஸ்லாமிய அமைப்புகளையும் இஸ்லாமிய கூடங்களுக்காக வேண்டியும் யாரெல்லாம் என்னென்ன நிலங்களை எல்லாம் கொடுத்தார்களோ அவர் அவர்கள் பராமரிப்பார்கள். அதிலிருந்து வரக்கூடிய லாபங்களை மட்டும் பள்ளிவாசலுக்கு அல்லது மதரசாக்களுக்கு அல்லது தர்காக்களுக்கு எதற்கு அவர்கள் ஒப்பு செய்தார்களோ அதற்கு கொடுத்துக் கொள்வார்கள். இவர்கள் இது பராமரித்து வந்தவர்களுக்கு முத்தவள்ளிகள் என்று பெயர் வைக்கப்பட்டது. காலத்திற்கு பின்னால் மகனுடைய மனோநிலை மாறியது. இவ்வளவு பெரிய சொத்தை கொண்டு போய் அத்தா பள்ளிவாசலுக்கு எழுதி வச்சிருக்கிறாரே என்கிற சிந்தனைகள் உருவான பொழுது எப்படி அவருடைய மாற்றங்கள் ஏற்பட்டது என்றால், வக்ஃபு செய்யப்பட்ட அந்த இடங்களை அல்லது அந்த தோட்டங்களை அந்த வீடுகளை அவர்கள் விற்பனை செய்ய ஆரம்பித்தார்கள். விற்பனை செய்ய ஆரம்பித்தார்கள். என்னுடைய பார்ட்னர் கொடுத்தது தானே, என்னுடைய தந்தை கொடுத்தது தானே என்று சொல்லி அவருடைய உரிமைகள் அவருடைய கைவசத்திலேயே இருந்ததினால் என்ன செய்தார்கள் என்றால், அதை விற்பனை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு மாறினார்கள். இப்படி மாறிய காலத்தில் தான் வக்ஃபு வாரியம் என்று ஒன்று உருவாக்கப்பட்டது. இந்திய அரசாங்கத்தால் 1954 உருவாக்கப்பட்டது. இனி யாரும் அதற்கு உரிமை கொண்டாட முடியாது. பள்ளிவாசலுக்கு கொடுத்து விட்டால் அதை நேரடியாக வக்ஃபு வாரியம் இந்த அமைப்பை கண்காணித்துக் கொள்ளும். அதை விற்பனை செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை என்கிற அடிப்படையில் 1954 இந்திய கவர்மெண்டால் வக்ஃபு வாரியம் என்கிற ஒன்று உருவாக்கப்பட்டு
அது இன்றைய காலம் வரை சில மாதர்கள் ஏற்பட்டு தொடர்ந்து நடைமுறையில் இருந்து வருகிறது. அப்பொழுது சில ஓட்டைகள், அதில் இருந்து சில ஓட்டைகளை எல்லாம் அடைப்பதற்காக வேண்டி சில சட்டங்கள் போடப்பட்டு சில மாற்றங்கள் செய்யப்பட்டு அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. இப்பொழுது சூழ்நிலை என்னவென்றால், நமக்கு தெரியும் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிரான பல்வேறு சூழ்ச்சிகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் கையாண்டு கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது அவருடைய சூழ்ச்சிகளுடைய அடுத்த இலக்காக வக்ஃபு வாரியத்தை நீக்குதல் என்கிற அளவுக்கு வந்து நிற்கிறது. சமீபத்தில் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் பிஜேபியினுடைய ஒரு எம்பி பார்லிமெண்ட்ல ஒரு மசோதாவை, தனிநபர் மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார். வக்ஃபு வாரியத்தினுடைய 1995 சட்ட மசோதாவை திரும்ப பெறுதல் என்கிற ஒரு மசோதாவை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக அதை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இந்த நேரத்தில் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் வக்ஃபு சொத்துக்கள் என்றால் என்ன, அவைகளை எப்படி பராமரிக்க வேண்டும், அதனுடைய நிலைகள் என்ன என்பது குறித்தும் புரிந்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் இது யாரோ வேறொருவர்கள் கொடுத்துவிட்டு சென்ற ஒன்றல்ல. நம்முடைய முன்னோர்கள், அன்றைக்கு வாழ்ந்த இந்திய மன்னர்களில் இருந்து இஸ்லாமிய செல்வந்தர்கள் நமக்காக வேண்டி, வருங்கால இஸ்லாமியர்களுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் தான் வக்ஃபினுடைய சொத்துக்கள். வருங்கால இந்தியர்களினுடைய தேவைகளுக்காக வேண்டி, அவருடைய கல்விக்காக வேண்டி, மருத்துவத்திற்காக வேண்டி, அவருடைய திருமண உதவிக்காக வேண்டி, என்ன சிரமங்கள் இருந்தாலும் சரி, அந்த நிலைகள் எல்லாம் இஸ்லாமியர்களுடைய நிலைகள் போக்குவதற்காக வேண்டி கொடுக்கப்பட்டவைகள் தான் வக்ஃபினுடைய சொத்துக்கள் எல்லாம். இன்றைக்கு அதனுடைய மதிப்பு என்பது பல கோடிகள், கணக்கிட முடியாத அளவுக்கு இருக்கிறது. இந்திய கவர்மெண்ட்ல இன்றைக்கு முதல் இடத்துல ரயில்வே துறைக்கு தான் அதிக சொத்துக்கள், இரண்டாவது பொதுப்பணித்துறை, மூன்றாவது இடம் வக்ஃபினுடைய துறை. வக்ஃபுக்கு மட்டும் அத்தனை கோடி சொத்துக்கள், சுமார் இந்தியா முழுவதும் 400,000 ஏக்கர் என்கிறார்கள். அசையா சொத்துக்கள் மட்டும் இந்தியா முழுவதும் 400,000 ஏக்கர்கள் வக்ஃபினுடைய சொத்துக்களுக்கு உண்டு. இதுல ரொம்ப வேதனையான விஷயங்கள் என்னவென்றால், ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயம் என்னவென்றால், இதுல 70% சொத்துக்கள் அநியாயமான முறையில் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. முறை தவறிய நடைமுறை நிர்வாகத்தினால், முறையாக கவனிக்கப்படாத நிர்வாகத்தினால், அவைகள் சம்பந்தமில்லாதவர்களிடத்தில் எல்லாம் அந்த சொத்துக்கள் கையாளப்பட்டு இன்றைக்கு எப்படி வந்திருக்கிறது என்றால், சொத்துக்களை எல்லாம் இழக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு வக்ஃபினுடைய சூழ்நிலைகள் அதிகமாக மாறி நிற்க, அவருடைய தகவல்களை எல்லாம் நாம் இணையதளங்களில் தேடி பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இவ்வளவு சொத்துக்களை எப்படி வக்ஃபு வாரியங்கள் விளந்திருக்கிறது, எப்படி விட்டார்கள், இதையெல்லாம் எப்படி அபகரிப்பதற்கு அனுமதித்தார்கள் என்பதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான தகவல்களாக இருக்கிறது. அத்தனை சொத்துக்கள் இன்றைக்கு கைமாறி போய் சம்பந்தமில்லாதவர்களிடத்தில் எல்லாம் இன்றைக்கு மாட்டி நிற்கிறது. தற்போதைய நாட்டினுடைய வக்ஃபினுடைய சொத்துடைய மதிப்பு மட்டும் 1.20 லட்சம் கோடி, 1.20 லட்சம் கோடிகள் இருக்கிறது. இதுல எந்த அளவுக்கு என்றால், சில அதிகாரிகள் சொல்லுகிற தகவல், இதுல 10% 12,000 கோடியையாவது இஸ்லாமிய சமூகத்திற்கு பயன்படுத்தி இருந்தால் இவர்கள் கல்வியிலையும் மருத்துவத்திலையும் எங்கேயோ சென்றிருப்பார்கள் முஸ்லிம் சமூகம். ஆனால் இன்றைக்கு 10% கூட பயன்படுத்த முடியாத நிலையில் தான் இன்றைக்கு வக்ஃபினுடைய வாரியங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் மாறிப்போய் இருக்கிறது. 2016 சமயத்தில் அன்றைக்கு பார்லிமெண்ட்ல ஒரு வக்ஃபு சொத்துக்கள் சம்பந்தமான ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அன்றைக்கு மாநிலங்களவை துணைத் தலைவராக ரஹ்மான் கான் என்பவர் இருந்தார். அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையிலே தரப்பட்ட தகவல், மத்த யாரும் அறிக்கை கொடுக்கல, நாடாளுமன்ற குழு கொடுத்த அறிக்கை, நாடாளுமன்ற கூட்டுக்குழு கொடுத்த ஒரு அறிக்கை. அதில் தரப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், தற்போது வக்ஃபினுடைய சொத்துக்களில் 70% சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டும் அபகரிக்கப்பட்டும் இருக்கு.
எழுபது சதவீத சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டும் அபகரிக்கப்பட்டும் இருக்கிறது. மீதியுள்ள 30 சதவீத சொத்துக்களையாவது முறையாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை. 70% சொத்துக்கள் இன்றைக்கு முறைதவறி போய் நிற்கிறது, அநியாயக்காரர்களிடத்திலே போய் நிற்கிறது என்கிற தகவலை நாடாளுமன்றம் சொல்லுகிறது என்றால் யோசித்து பாருங்கள். நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் முறைதவறிய நிர்வாகத்தினால் இன்றைக்கு அந்த சொத்துக்கள் எல்லாம் கையை விட்டு போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் நமக்காக வேண்டி கொடுத்தவை அவைகளை எல்லாம் இன்றைக்கு முறைதவறிய நிலையில் இன்றைக்கு அதுவெல்லாம் நம்முடைய கைகளை விட்டு வெளியிலே சென்று நிற்கிறது. அவைகளெல்லாம் எந்த காலத்தில் திரும்ப மீட்ட போகிறார்கள் என்பது பெரிய கேள்விக்குறி. ஆனால் தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலைகளும் மிக மோசமானவை. வக்ஃபினுடைய சொத்துக்கள் மிக மோசமாக இருக்கிறது. 1997 தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் சென்னை திருவல்லிக்கேணியில் மிகவும் விலை உயர்ந்த ஒரு 1710 சதுரடி நிலத்தை வெறும் 3 லட்சம் ரூபாய்க்கு வித்தாங்க. வெறும் 3.5 லட்சம். 1710 சதுரம் சென்னையில திருவள்ளிக்கணி, திருவள்ளிக்கணி என்று சொல்லக்கூடிய ஏரியா எந்த அளவுக்கு அதனுடைய மார்க்கெட் என்பது எந்த அளவுக்கு இருக்கும். அதுல வெறும் 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. இது போன்று பல மாநிலங்கள்ல வக்ஃப் வாரியத்தினுடைய நிலைகள் அப்படித்தான் இருக்கிறது. மகாராஷ்டிரா இருக்கிறதுலேயே தமிழ் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியங்களிலே மிக மோசமான ஒரு செயல்பாடை மகாராஷ்டிராவுடைய வக்ஃப் வாரியம் தான் கொண்டிருக்கிறது. மிகுந்த கவலைகளை தகவல்கள் சொல்லுகிறது. மகாராஷ்டிராவில் 4532 சதுரடி நிலத்தை வெறும் 16 லட்சம் ரூபாய்க்கு மிக முக்கியமான இடத்துல மெயின் ரோட்ல மிக மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு இடத்துல முகேஷ் அம்பானிக்கு விற்பனை செய்தாங்க வெறும் 16 லட்சம் ரூபாய். 27 மாடியில் ஒரு பிரம்மாண்டமான மாளிகை அவர் கட்டிக்கொண்டார். இதனுடைய சொத்து எதனுடைய சொத்து? வக்ஃப் வாரியத்தினுடைய சொத்து, வக்ஃபுக்கு சம்பந்தமான சொத்து. இந்த அளவுக்கு முறைதவறிய செயல்பாடுகள் இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதனுடைய சூழ்நிலைகள் இருக்கிறது. ஒரு புறம் தனிநபர்கள் பெரும் பண முதலைகள் இப்படி வக்ஃபுடைய சொத்துக்களை சூறையாடி கொண்டார்கள் என்றால் இன்னொரு புறம் அரசாங்கமே இந்த செயலை செய்தது. அரசாங்கம், மாநில மத்திய அரசாங்கமே வக்ஃபுடைய சொத்துக்களை எல்லாம் அவருடைய மார்க்கெட்டினுடைய விலையை விட மிக குறைவாக ஒன்று வாங்கினார்கள், அல்லது குத்தகைக்கு எடுத்துக்கொண்டார்கள், அல்லது குறைந்த வாடகைக்கு அதை எடுத்துக்கொண்டார்கள். மிக ஆச்சரியமான தகவல்களாக இருக்கிறது. மத்திய அரசு, டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, தொல்பொருள் ஆய்வு நிறுவனம், ஹரியானா நகர மேம்பாட்டு ஆணையம் போன்ற இது சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்கள் எல்லாம் வக்ஃபுடைய சொத்துக்களை அபகரித்திருக்கிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய கோல்ஃப் கிளப், ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கம், மத்திய புலனாய்வு அமைப்பினுடைய தலைமை அலுவலகம், ஓபராய் நட்சத்திர ஹோட்டல் ஆகியவை ஆக்கிரமிப்பின் பிடியில் உள்ளது. இது எல்லாமே வக்ஃபுடைய சொத்துக்கள். முறை தவறி அல்லது மிக குறைந்த ஊதியத்திற்கு மிக குறைந்த காசு பணங்களை வாங்கிக் கொண்டு வக்ஃப் வாரியங்கள் அவர்களுக்கு சொந்தமாக ஆக்கி கொடுத்திருக்கிறது. யோசித்து பாருங்கள். எல்லாம் ஒரு புறம் பெரும் பண முதலைகள் சுரண்ட இருக்கிறார்கள், இன்னொரு புறம் மத்திய மாநில அரசுகளே வக்ஃபுடைய சொத்துக்களை சூறையாடி இருக்கிறது, சுரண்டி இருக்கிறது. நமக்காக வேண்டி தரப்பட்டவை, பின்வரக்கூடிய சமுதாயத்திற்காக வேண்டி தரப்பட்ட சொத்துக்களுடைய நிலைகள் எல்லாம் இன்றைக்கு இப்படி மாறி நிற்கிறது. 1995 இதனுடைய சட்டங்கள் மாற்றி திருத்தப்பட்டது. வக்ஃபுடைய சொத்துக்கள் வக்ஃபு செய்யப்பட்டவை, இனி வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. விற்பனை செய்வதற்குண்டான அதிகாரங்கள் இல்லை, அதில் எந்த காலமும் விற்பனை செய்ய முடியாது என்று 1995 சட்டம் திருத்தப்பட்டது. எந்த அளவுக்கு என்றால் ஒருவர் ஒரு இடத்தை வாங்கி அது வக்ஃபினுடைய சொத்தாக இருக்கும் பட்சத்தில் அவர் பத்திரம் பதிவு செய்வதற்கு அலுவலகம் சென்றால் கூட வக்ஃப் வாரியம் அதை தடுத்து நிறுத்துவதற்குண்டான அதிகாரம் வக்ஃப் வாரியத்திற்கு உண்டு.
அநியாயமான முறையில் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான ஒரு இடத்தை ஒருவர் பத்திரப்பதிவு செய்வதற்காக வேண்டி அலுவலகம் சென்றிருந்தாலும் கூட அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அதிகாரம் வக்ஃபு வாரியத்திற்கு உண்டு. எந்த அளவுக்கு அதிகாரங்கள் தரப்பட்டிருக்கிறது என்றால், இவர்கள் நீதிமன்றங்களுக்கு சென்று முறையிட்டு அந்த சொத்துக்களை பிடுங்க வேண்டிய அதிகாரம் இல்லை. இவர்கள் நேரடியாக தலையிட்டு, வக்ஃபு வாரியம் நேரடியாக தலையிட்டு தங்களுக்கு சொந்தமான ஒரு சொத்து அபகரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் நேரடியாக இவர்கள் தலையிட்டு அவைகளை பிடுங்கலாம். தெளிவான சரியான ஆதாரங்கள் இவர்களிடத்திலே வக்ஃபு வாரியத்திலே இருக்கும் பட்சத்தில் அதை பிடுங்கக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய அதிகாரம் உண்டு. அதை தடுத்து நிறுத்தினால், எதிர்த்தரப்பினர்கள் அதை தடுத்து நிறுத்தினால் மாவட்ட ஆட்சியரிடத்திலே வக்ஃபு வாரியம் கோரிக்கை வைக்கும். இது வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான சொத்து என்று சொன்னால் மாவட்ட ஆட்சியர் அதை வாங்கி கொடுக்க வேண்டிய உரிமை அவருக்கு உண்டு. நேரடியாக இவர்கள் நீதிமன்றங்கள் செல்ல வேண்டிய அவசியங்கள் கூட இல்லை. அந்த அளவுக்கு வக்ஃபு வாரியத்தினுடைய சட்டங்கள் கடுமையாக ஆனவை. அப்படி இருந்தும் கூட சில ஓட்டைகளை பயன்படுத்தி பலர்களும் அரசாங்கங்களும் பல பண முதலைகளும் இது போன்ற செயல்களை எல்லாம் ஈடுபட்டு இன்றைக்கு பல சொத்துக்களை எல்லாம் அபகரித்துக் கொண்டார்கள். ஆரம்ப காலங்களில் இருந்து இதனுடைய நடைமுறை என்பது இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலம் தொட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் சமூகத்திற்காக வேண்டி முதன் முதலாக வக்ஃபு செய்தார்கள் என்கிற தகவலையும் நாம் பார்க்க முடிகிறது. ஹைபரன் உஹதுனுடைய போர்க்களம், முஹைரீக் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதர் அன்றைக்கு காலையில தான் இஸ்லாத்தை தழுவினார், முஸ்லீமாக மாறினார். பெரிய பணக்காரர், முஸ்லீமாக மாறியதற்கு பின்னால் உலகனுடைய போர்க்களத்துக்காக வேண்டி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். அவரும் நான் போர்க்களத்துக்கு வருகிறேன் என்று சொல்லி போருக்காக வேண்டி வந்தார். வரும் பொழுது ஒரு வாக்குறுதி கொடுத்தார், யா ரசூலல்லாஹ், நான் போர்க்களத்துக்கு வருகிறேன், நான் இறந்து போய்விட்டேன் என்றால், இந்த போர்க்களத்தில் நான் ஷஹீதாக ஆகிவிட்டேன் என்றால் என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தம் என்றார். நான் இந்த போர்க்களத்தில் இறந்து விட்டால் என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தம் என்றார். அதே போன்று உஹதுனுடைய போர்க்களத்தில் அவர் மரணித்து போனார். அவர் சொன்னதின் அடிப்படையில் ஏழு தோட்டங்கள், அவருக்கு சொந்தமான ஏழு தோட்டங்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டது. அவைகளை ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்காக வேண்டி எடுத்துக் கொள்ளவில்லை. அந்த ஏழு தோட்டங்களையும் முஸ்லீம்களுக்காக வேண்டி அப்படியே வக்ஃபு செய்தார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுதான் மார்க்கத்தினுடைய முதல் வக்ஃபாக பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நிறைய தகவல்கள் உண்டு. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹைபர்னுடைய போர்ல ஒரு தோட்டம் கிடைத்தது. அது ரொம்ப அவர்களுக்கு பிரியமானதாக இருந்தது. ரசூலுல்லாஹி இடத்துல வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த தோட்டம் எனக்கு கிடைத்திருக்கிறது, இந்த தோட்டம் எனக்கு ரொம்ப பிரியமானது, இது குறித்தும் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன் ஷிஹித ஹஸிமத அஸ்ருஹா, நீ நாடினால் அதை நீ அதனுடைய நிலத்தை நீ அப்படியே வைத்துக்கொள், அதில் இருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்களை லாபத்தை நீ மக்களுக்கு கொடுத்தவர்கள். வக்ஃபு குறித்த செய்திகளை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நிலத்தை நீ விற்பனை செய்ய வேண்டாம், நிலத்தை நீ அப்படியே தடுத்து வைத்துக் கொண்டு அதிலிருந்தும் கிடைக்கக்கூடியவைகளை, அதிலிருந்து கிடைக்கக்கூடியவைகளை எல்லாம் நீ சதக்கா செய்துவிடு, முஸ்லீம்களுக்கு நீ கொடுத்து விடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் தான் வக்ஃபினுடைய சட்டங்களை எல்லாம் நமக்கு பகுத்து தரப்படுகிறது. ஒருவர் வக்ஃபு செய்கிறார் என்றால் பள்ளிவாசலுக்காக மதரசாவுக்காக வேண்டி ஒருவர் ஒரு இடத்தை அல்லது ஒரு வீட்டை ஒரு கடையை கொடுக்கிறார் என்றால் அவர் அதில் இருந்து அதற்கு பின்னால் எந்த விதமான உரிமையும் கொண்டாடக்கூடாது என்பது குறித்த சட்டங்களை எல்லாம் இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் தான் எடுக்கிறார்கள். சவுதியில ஒருவர் ஒரு ஃபத்வா கேட்டிருந்தார், எதை வேண்டுமென்றாலும் வக்ஃபு செய்யலாம். அவர் ஒரு காரை வந்து பொதுமக்களுக்காக வேண்டி வக்ஃபு செஞ்சிருந்தார். ஒரு காரை பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக வேண்டி, அந்த காரில் நான் பயணித்தாள், அது வக்ஃபு செஞ்சதே நான் தான்,
அந்த காரை நான் பயணித்தால் நான் அதற்கான வாடகை கொடுக்கணுமா? என வக்பு கொடுத்ததே நான் தான், எனவே நான் அதற்கு பயணிக்கிற பொழுது வாடகை கொடுக்க வேண்டுமா என்று கேட்ட பொழுது உலமாக்கள் ஃபத்வா கொடுத்தார்கள், நீங்கள் அதை என்ன நீயத்தில் கொடுத்தீர்களோ அதன் அடிப்படையில் தான் தீர்ப்புகள் செய்யப்படும். எனவே நீங்கள் இது பொதுமக்களின் முழு பயன்பாட்டிற்கு என்று நீங்கள் ஒப்பு செய்து விட்டீர்கள் என்றால் அதற்கு பின்னால் நீங்கள் அதில் பயணிக்கிற போது அதற்கான ஊதியம் கொடுக்கணும், அதற்கான வாடகை என்னவோ அந்த வாடகையை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆனால் நீங்கள் வக்ஃப் செய்கிற பொழுதே நானும் அதை பயன்படுத்திக் கொள்வேன், பொதுமக்களும் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று சொல்லி நீங்கள் அதற்கான அனுமதியோடு நீங்கள் வக்ஃப் செய்திருந்தீர்கள் என்றால் இப்பொழுது நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்வதில் தவறு இல்லை. ஆனால் நீங்கள் கொடுத்த பொழுது என்ன நீயத்தில் கொடுத்தீர்கள்? பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு மட்டும்தான் என்று நீங்கள் கொடுத்தீர்கள் அல்லவா? எனவே நீங்கள் இதற்கு பின்னால் அதில் நீங்கள் பயணித்தால் அதற்கான ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்தார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், வக்ஃபினுடைய சொத்துக்களினுடைய சட்டங்கள் என்பது ரொம்ப கடுமையானவை. ஒருவர் வக்ஃப் கொடுக்கிறாருன்னா நிபந்தனையின் அடிப்படையில் கொடுக்க முடியாது. நிபந்தனையின் அடிப்படையில் நான் உங்களுக்கு பள்ளிவாசலுக்கு ஒரு கடையை எழுதி வைக்கிறேன், 10 வருஷத்துக்கு வச்சுக்கோங்க, அதற்கு பின்னால் நான் அதை வாங்கிக் கொள்வேன் என்கிற அடிப்படையில் எல்லாம் வக்ஃப் செய்ய முடியாது. வக்ஃபுக்கு நிபந்தனை என்பது கிடையாது. வக்ஃபு என்பது கொடுத்து விட்டால் அது முழுமையாக அவர்களுக்கு சொந்தம். பள்ளிவாசலுக்கு என்றால் பள்ளிவாசலுக்கு, மதரசாவுக்கு என்றால் மதரசாவுக்கு. நாம் எதற்காக வேண்டி வக்ஃபு செய்கிறோமோ அதற்குத்தான். அதே சமயம் ஒரு பொருள் எந்த நோக்கத்திற்காக வேண்டி வக்ஃபு செய்யப்படுகிறதோ அந்த நோக்கத்திற்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தவும் செய்யணும். மாற்றி பயன்படுத்துவதற்கும் அனுமதி இல்லை. எந்த எண்ணத்தில் எந்த தேவைக்காக வேண்டி கொடுக்கிறாரோ அந்த தேவையின் அடிப்படையில் தான் அந்த பொருட்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். மாற்றி பயன்படுத்துவதற்கும் அனுமதி கிடையாது. இந்த அளவுக்கு வக்ஃபினுடைய சட்டங்கள் என்பது ரொம்ப கடுமையானவை. ஆனால் இவ்வளவு கடுமையாக இருந்தும் இன்றைக்கு எந்த ஒரு மோசமான நிலையில் இருக்கிறது என்றால் இந்தியாவிலேயே இருக்கிற துறைகளிலேயே மிக மோசமான துறையாக வக்ஃபினுடைய துறைகள் இருக்கிறது. மிக மோசமாக யார் வேண்டும் என்றாலும் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களுடைய காசு பணங்களை பயன்படுத்தி வக்ஃபினுடைய சொத்துக்களை அபகரிக்க முடியும், அநியாயமாக புடுங்கிக் கொள்ள முடியும், அல்லது குறைந்த வாடகைக்கு அவைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்கிற சூழ்நிலைகள் இன்றைக்கு பரவலாக வக்ஃபினுடைய வாரியத்துடைய சொத்துக்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு பரவலாக அதுதான் நடக்கிறது. யோசித்து பாருங்கள், தங்களுடைய சொந்த வீட்டுக்கு 1 மாசம் வாடகை கட்டலைனா கேட்கிறவங்க பள்ளிவாசல் நிர்வாகிகள் தங்களுடைய பள்ளியினுடைய நிர்வாகத்தில் இருக்கிற கடைகளுக்கு வீடுகளுக்கு வாடகை கேட்க மாட்டாங்க. தன்னுடைய வீடுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை பள்ளிவாசலுடைய சொத்துக்களுக்கு நிர்வாகங்கள் கொடுக்கிறது இல்லை. அது கொடுக்காத விளைவுதான் இதனுடைய பாதிப்புகள் எல்லாம் இன்றைக்கு கண்கூடாக பார்க்கிறோம். சின்ன இடங்களில் துவங்கிய தோல்விகள் தான் இன்றைக்கு இந்திய அளவில் போய் பெரும் தோல்வியாக இன்றைக்கு மாறி நிற்கிறது. நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை 70% வக்ஃபினுடைய சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது அல்லது அநியாயமான முறையில் பிறர்களிடத்திலே கையில் இருக்கிறது என்று நாடாளுமன்றம் சொல்லுகிறது என்றால் 70% என்றால் முஸ்லீம் சொத்துக்கள் எப்படி அநியாயமாக போய் கொண்டிருக்கிறது? இன்றைக்கு இதை மாற்றி திருத்துவதற்குத்தான் இன்றைக்கு புதிய மசோதாவை ஒன்றிய அரசு கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறது. 1995 கொண்டு வரப்பட்ட வக்ஃபாரியத்தினுடைய சட்டம் இந்த விற்பனை செய்வதை தடுக்கிறது. அதற்கு என்ன மார்க்கெட்டின் விலையோ, ஒரு வக்ஃபினுடைய சொத்தை ஒருவர் குத்தகைக்கு கொடுக்கிறார் என்றால் அல்லது வாடகைக்கு கொடுக்கிறார் என்றால் அன்றைக்கு என்ன மார்க்கெட்டின் விலையோ அந்த விலைக்குத்தான் அவைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது 1995 சட்டங்கள். அவைகளை தான் இப்பொழுது திரும்ப பெற வேண்டும் என்று மத்திய அரசு முயற்சிக்கிறது. திரும்ப பெற்றுட்டாங்கன்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சுமார் 400,000 ஏக்கர்கள் ஒன்றும் இல்லாமல் போகும். ஏழை சமூகமாக வந்து நிற்கும். அத்தனை கோடிகள் கொட்டி கிடக்கிறது. 1.20 லட்சம் கோடிகள் அதனுடைய மதிப்புகள், வக்ஃபு வாரியத்தினுடைய கணக்கெடுப்பில் இருக்கக்கூடிய மதிப்புகள். இதுல கணக்கெடுப்பு இல்லாமல் இருக்கக்கூடியவை தனி. அத்தனை கோடிகளும் இந்த பண முதலிகள் யாரெல்லாம் அபகரித்து வைத்திருக்கிறார்களோ அவங்கள்ட்ட அப்படியே போயிடும்.
அரசாங்கம் ஒருபுறம் அபகரித்துக் கொள்ளும், பெரும் பண முதலாளிகள் எடுத்துக் கொள்வார்கள், முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலை என்பது இன்னும் கொஞ்சம் மோசமாக போகும். இப்பொழுதே வக்ஃபினுடைய வாரியத்துடைய சொத்துக்கள் முறையாக முஸ்லிம்களுக்கு சரியாக கிடைப்பது இல்லை, கிடைக்க வேண்டும். அவருடைய விதிமுறைகள் அதைத்தான் சொல்லுகிறது. மருத்துவத்திற்காக வேண்டி, முஸ்லிம் சமூகத்தினுடைய மருத்துவத்திற்காக, கல்விக்காக, அவருடைய தேவைகளுக்காக வேண்டி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு அவைகள் முறையாக பயன்படுத்தப்படுவது இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டு விட்டது என்றால், அசையா சொத்துக்களாக இவைகள் எல்லாம் இருக்கிறதோ, இப்பொழுது இவைகள் எல்லாம் அபகரிக்கப்பட்ட இடத்தில் இருக்கிறதோ, அவைகள் எல்லாம் மீண்டும் பெறவே முடியாது. அதுவெல்லாம் ஏதாவது ஒரு காசு பணங்களை கொஞ்சம் கொடுத்து அப்படியே அதை அப்படியே மூழ்கி விடுவார்கள், ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார்கள். இன்றைக்கு இவ்வளவு கடுமையான சட்டங்கள் இருந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் இதனுடைய ஓட்டைகளை பயன்படுத்தி இப்படி சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது என்றால், சட்டங்களில் தளர்வுகள் ஏற்பட்டு விட்டது என்றால், வக்ஃபு வாரியத்தினுடைய நிலை என்பது வேறு விதமாக போகும். இது ஏதோ வேறு காரணங்களுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டது அல்ல, முஸ்லிம் சமூகத்திற்காக வேண்டி நம்முடைய முன்னோர்கள் கொடுத்தது. இன்றைக்கும் கொடுக்கிறாங்கள் இல்லையா? அன்றைக்கு பெரிய முதலாளிகளாக இருந்தவர்கள் ஏழப்பட்ட மதரசாக்களுக்காக வேண்டி, ஏழப்பட்ட பள்ளிவாசல்களுக்காக வேண்டி, அவருடைய வருமானத்துக்காக வேண்டி எழுதி வைத்த சொத்துக்கள் சாதாரணமாக விட்டுட்டு போகல. அவைகளெல்லாம் இன்றைக்கு முறை தவறிய நிலையில், இன்றைக்கு முறை தவறிய நிர்வாகத்தின் சூழ்நிலையில் அவைகளெல்லாம் ஆக்கிரமிப்பாளருடைய கைவசத்தில் நின்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பல இடங்கள் அதுதான், நிர்வாகங்களுடைய ஒத்துழைப்புகள் இல்லாததினால் பல நிர்வாகங்களுடைய சொத்துக்கள் எல்லாம், அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அப்படியே போய் கொண்டிருக்கிறது. நமது ஊர் உட்பட, நமது ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஊர்கள் உட்பட பல ஊர்களினுடைய உதாரணங்கள் அதுதான். அப்படியே வக்ஃபினுடைய சொத்துக்கள் யாரோ ஒருவர் கருத்து வந்து வீட கட்டி கூடியிருக்கிற சொத்து வக்ஃபினுடைய சொத்து, கேட்க முடியல, கேட்க போனா சண்டை வருது, பிரச்சனைகள் வருது, அதை மீட்டெடுக்க கூட முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் என்னன்னா மதிப்பு தெரியல, மதிப்பு தெரியல. நம்ம கொடுத்தோமா, நம்முடைய முன்னோர்கள் தானே கொடுத்தாங்கிறது மாதிரி என் கையில இருந்தா காசு போச்சு, யாரோ கொடுத்தவங்க நான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேம்போக்கான ஒரு சிந்தனைகள். வக்ஃபினுடைய சொத்துக்களை பராமரிக்கக்கூடியவர்கள் நாளை அது குறித்தும் அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்கிற அந்த உணர்வுகளும் சிந்தனைகளும் இல்லாததினால்தான் இப்படி முறை தவறிய நிர்வாகங்களினால் அந்த சொத்துக்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. எவனவனோ வந்து வீடுகளை கட்டிக் கொள்கிறான், திரும்ப மீட்டெடுக்க முடியாத சூழ்நிலைகள் இதையெல்லாம் இன்றைக்கு சூழ்நிலைகளை மாறிக்கொண்டே வருகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நாளை நிச்சயமாக கேள்வி கேட்பான், நிச்சயமாக கேள்வி கேட்பான். அவர்கள் இது குறித்தும் தான் அதிகமாக பயந்தார்கள். ஒரு ஒட்டகை காணாமல் போனது என்று ஒரு வேலைக்காரன் வந்து சொன்ன பொழுது உமர் அலி அல்லாஹு அன்பவர்கள் அதிர்ச்சியோடு எழுந்தார்கள். எங்கே இருந்து? அரசாங்கத்துடைய சபையில இருந்து எழுந்தார்கள். கலீஃபா நீங்கள் ஏன் எழுகிறீர்கள்? ஒட்டகத்தை தேடுறதுக்கு வேற யாராவது நீங்கள் அனுப்பி வைக்கலாம் இல்லையா? இல்லை, அது பைத்துல் மாலுக்கு சொந்தமான ஒட்டகம், அது குறித்தும் ரப்பு என்னிடத்தில் தான் கேள்வி கேட்பான் என்று ஒட்டகத்தை தேடி செல்கிறார் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி. யோசித்து பாருங்கள் எந்த அளவுக்கு அவர்களிடத்தில் ஒரு பேணுதல், ஒரு பயம். பொது சொத்து காணாமல் போய்விட்டால் அதற்கு நான் அல்லவா பதில் சொல்ல வேண்டும் என்கிற அச்ச உணர்வு, அந்த பயம் அவருடைய உள்ளத்திலே மேலோங்கி இருந்தது. ஓடோடி சென்றார்கள் ஹலீஃபா உமர் அலி அல்லாஹு அன்ஹுவர்கள். இன்றைக்கு அப்படித்தான் நம் நம்முடைய சொத்துக்களை எல்லாம், பள்ளிவாசல்களுக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாம் முறையாக பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அவைகளை ஆக்கிரமிப்பாளர்கள் யாரும் அபகரிக்கக்கூடிய சூழ்நிலைகளை கொடுத்துவிடக்கூடாது, அதற்கான வாய்ப்புகளை கூட நாம் ஏற்படுத்திவிடக்கூடாது. மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். இதனுடைய அதிலும் குறிப்பாக இன்றைய சூழ்நிலையில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அரசாங்கமே நமக்கு பொதுவாக இல்லாத ஒரு சூழ்நிலையில் வக்ஃபு வாரியத்தினுடைய சட்டங்களை எல்லாம் நீக்கக்கூடிய சூழ்ச்சியில் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் இறங்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்முடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்பதை மிக முக்கியமாக இந்த சமயத்தில் நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பல எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் என்றாலும் அவருடைய சூழ்நிலைகள் எங்கு வந்து நிற்க போகிறது என்று தெரியவில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பல பல கோடிகளுக்குள்ள பல
வக்ஃபினுடைய சொத்துக்கள் அபகரிக்கப்படாமல் பாதுகாக்க வேண்டிய கடமையை வக்ஃபு வாரியத்திற்கும் அல்லாஹ் தன் அருள் புரிவானாக. நம்முடைய துஹாக்களின் வழியாகவும் அல்லாஹ் அதை பாதுகாக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்த அருள் புரிவானாக. ஆமீன். வாஹ்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.